Hi, I am Swastik from SRT Study Circle Group. இன்னைக்கு நாம PGDRB Computer Instructor Grade 1 Relational Database Management System பத்து மார்க் இருக்கு. Database Management System Introduction to Database Concept அது மட்டும் பார்க்கலாம். Introduction to Database Management System DBMS stands for Database Management System. நமக்கே தெரியும் DBMS-னா Database Management System அப்படின்னு சொல்லிட்டு. So let us break down the words what they really mean. ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்கலாம். Yeah, database is a place where we store, retrieve and manage data. So, database na enna, yeah, database is a place where we store, retrieve and manage data. So, data va store pannikala, retrieve pannikala, manage pannikala, adha vandu database appdi solittu peru. So, what's a data then? Meaningful information like your name, your favorite color, etc. to complex data. Like astronomical data that scientists handle, everything comes under database. பாருங்க data அப்படின்னா என்னன்னா மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டேட்டா அப்படின்னா மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது நம்ம நேம், ஃபேவரட் கலர் எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா இருக்கும். த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெஃபர்ஸ் டு எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு மேனேஜ் த டேட்டா. த மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரெஃபர்ஸ் டு எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் to manage the data. Data manage பண்றதுக்கு இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்க்கு பேரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. We have with various actions like storing, retrieving, filtering, etc. So நிறைய action நம்ம கொடுக்க போறோம். என்னன்னா storing, retrieving, filtering அதெல்லாம் செய்யறது தான். Some of the popular database management system is MySQL, Oracle. So database management system-த்துக்கு DBMS-க்கு example MySQL, Oracle ரொம்ப முக்கியம். Giving protection to data, user friendly for users, etc. Giving protection to data, user friendly for users, etc. are some of the notable features of good DBMS. So ஒரு நல்ல டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா டேட்டாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸ்னுடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டிபிஎம்எஸ்னுடைய விரிவாக்கும் ஏ டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இஸ் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஃபார் கிரியேட்டிங் அண்ட் மேனேஜிங் டேட்டாபேசஸ். டிபிஎம்எஸ்னா என்னன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. டிபிஎம்எஸ்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ கிரியேட்டிங் மேனேஜிங் டேட்டாபேசஸ் த டிபிஎம்எஸ் ப்ரொவைட்ஸ் யூசர்ஸ் அண்ட் ப்ரோக்ராமர்ஸ் வித் எ சிஸ்டமேட்டிக் வே டு கிரியேட், ரிட்ரீவ், அப்டேட் அண்ட் மேனேஜ் டேட்டா. DBMS provides users and programmers with a systematic way to create, retrieve, update and manage data. DBMS வந்து யூசர்ஸ்க்கும் ப்ரோக்ராமர்ஸுக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அதுல கிரியேட் பண்றது, ரிட்ரீவ் பண்றது, அப்டேட் பண்றது, மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வாட் டைப் ஆஃப் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் எ டேட்டாபேஸ் என்ன மாதிரியான ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இன் எ டேட்டாபேஸ் வி வுட் பி குரூப்பிங் ஒன்லி ரிலேட்டட் டேட்டா டுகெதர் அண்ட் சார்ட்டிங் தம் அண்டர் ஒன் குரூப் நேம் கால்டு டேபிள். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லைன் பாருங்க. என்னன்னா ரிலேட்டட் டேட்டா, ரிலேட்டட் டேட்டா அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய வேர்டு ரிலேட்டட் டேட்டா. அண்டர் ஒன் குரூப், அண்டர் ஒன் குரூப் அது பேரு டேபிள் பேரு. வி வுட் பி குரூப்பிங் ஒன்லி ரிலேட்டட் டேட்டா டுகெதர் அண்ட் ஸ்டோரிங் தம் அண்டர் ஒன் குரூப் நேம் கால்ட் டேபிள். திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் விச் டேட்டா இஸ் ஸ்டோர்டு வேர் அண்ட் அண்டர் வாட் டேம். ஸோ இந்த டேபிள் வந்து என்ன பண்ணுதுன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம், எந்த நேம்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. எவால்யூவேஷன் ஆஃப் டிபிஎம்எஸ் த கான்செப்ட் ஆஃப் ஸ்டோரிங் த டேட்டா ஸ்டார்டட் பிஃபோர் 40 years இன் வேரியஸ் ஃபார்மேட்ஸ். வெவ்வேறு மாடலில் 40 வருஷத்துக்கு முன்னாடியே டிபிஎம்எஸ்ன்றது வந்துருச்சு. டேட்டாவை ஸ்டோர் பண்ணுற கான்செப்ட் In earlier days, they have used punched card technology to store the data. So, முன்னாடிலாம் வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு பஞ்சடு கார்டை யூஸ் பண்ணாங்க. பஞ்சடு கார்டு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பஞ்சடு கார்டு. தென் ஃபைல்ஸ் வேர் யூஸ்டு, த ஃபைல் சிஸ்டம்ஸ் வேர் நோன் ஆஸ் ப்ரீடிசஸர் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம். அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைல் சிஸ்டம் தான் வந்து டேட்டாபேஸ்க்கு ப்ரீடிசஸர். வேரியஸ் ஆக்சஸ் மெத்தட்ஸ் இன் ஃபைல் சிஸ்டம் வேர் இண்டெக்ஸ்டு, ரேண்டம் அண்ட் சீக்வன்சல் ஆக்சஸ். ஃபைல் சிஸ்டம்னுடைய வெவ்வேறு மெத்தட் என்னென்ன இருக்குன்னா இண்டெக்ஸ்டு, ரேண்டம், சீக்வன்சல் ஆக்சஸ். இது மூணையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸ்டு, ரேண்டம் அண்ட் சீக்வன்சல் ஆக்சஸ்.
The file system had more limitations like என்னென்ன லிமிடேஷன் இருக்கு அப்படின்னா டேட்டா டூப்ளிகேஷன் சேம் டேட்டா இஸ் யூஸ்டு பை மல்டிபிள் ரிசோர்சஸ் ஃபார் ப்ராசஸிங் தஸ் கிரியேட்டட் மல்டிபிள் காப்பிஸ் ஆஃப் சேம் டேட்டா வேஸ்டிங் த ஸ்பேசஸ் ஸோ ஒரே டேட்டா நிறைய இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம் ப்ராசஸ் பண்றதுக்கு டேட்டாஸ் மல்டிபிள் காப்பிஸ் இருக்கு அதனால தேவையில்லாம இடம் அதிகமா வேஸ்ட் ஆகுது அதான் டேட்டா டூப்ளிகேஷன் ஹை மெயின்டெனன்ஸ் Access control and verifying data consistency needs high maintenance cost. So, data access பண்றதுக்கும் அதை control பண்றதுக்கும் data consistency வச்சுக்கிறதுக்கும் cost ரொம்ப அதிகமாகுது. இதெல்லாமே file systemல. Security. Less security provided to the data. Data security ரொம்ப கம்மியா இருந்தது. So, database systems become popular to overcome the above limitations of file system. So, மேல இருக்கக்கூடிய இந்த மூணு நாள் அதாவது data duplication, high maintenance, security. இது மூணு ஃபைல் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதனால டேட்டாபேஸ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப பாப்புலரா ஆனது நெக்ஸ்ட் டிபிஎம்எஸ் கான்செப்ட் தேர் எக்ஸிஸ்ட் ஃபியூ ஸ்டாண்டர்ட்ஸ் தட் ஆர் அப்ளிகபிள் டு ஆல் ஃபார்ம் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் லைக் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஸோ நிறைய ஃபார்ம் இருக்கு டேட்டாபேஸ்ல ஒன்னு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS விரிவாக்கம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ODBMS விரிவாக்கம் ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் RDBMS அடர் டு த ஃபாலோயிங் டூ பேசிக் கான்செப்ட் ஸோ ரெண்டு பேசிக் கான்செப்ட் இருக்கு டிபிஎம்எஸ்ல ஒன்னு ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்னு ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ் தி அக்ரோனிம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அட்டாமிசிட்டி consistency, isolation and durability. ACID நுடிய விரிவாக்கும் atomicity A, consistency C, isolation I, durability D. Atomicity follows the thumb rule, all or nothing. எல்லாமே இல்லனா nothing, all or nothing. இது underline பண்ணிக்குங்க. Atomicity என்றது all or nothing. அப்படின்ற rule follow பண்ணது. While updating the data in database for the user, performing the update operation. So, update operation ல இந்த atomicity use ஆவது all or nothing அப்படின்றது. This update operation is called as transaction and it either commits successful updating or abort updating failure. இந்த update operationன்றது என்னன்னா ஒன்னு நம்ம வந்து successfully update பண்ணிட்டோம் அப்படின்றது இல்லனா updating failure ஆயிடுச்சு அப்படின்ற ரெண்டு concept தான். Transaction operation update பண்ணது என்னன்னா ஒன்னு கமிட்னா சக்சஸ்ஃபுல் அப்டேட்டிங் அபர்ட்னா அப்டேட்டிங் ஃபெயிலியர் நெக்ஸ்ட் கன்சிஸ்டன்சி என்ஷூர்ஸ் தட் த சேஞ்சஸ் இன் டேட்டா வேல்யூ டு பி கான்ஸ்டன்ட் அட் எனி கிவன் இன்ஸ்டன்ஸ் திஸ் ப்ராப்பர்ட்டி ஹெல்ப்ஸ் இன் தி சக்சஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் ஸோ கன்சிஸ்டன்சி என்ன பண்ணுதுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்குது என்ஷூர் பண்ணிக்குது தட் த changes in data value to be constant at any given instance. This property help in the successful transaction. Successful transaction ஆனதுக்கு இது உதவுது. Next, isolation. Isolation property is needed during concurrent transaction. Isolation property is needed during concurrent transaction ல யூஸ் ஆகுது in the isolation property. When multiple users do the transaction by accessing same object at the same time. Multiple users வந்து ஒரே டைம்ல ஒரே ஆப்ஜெக்டை அக்சஸ் பண்ணும்போது இந்த ஐசோலேஷன் ரொம்ப யூஸ் ஆகுது. The transaction is known as concurrent transaction. அந்த transactionக்கு பேர் தான் concurrent transaction பேர். Concurrent transaction என்னன்னு பாருங்க. When multiple users do the transaction by accessing same object at the same time the transaction is known as concurrent transaction so on the concurrent transaction la dhaan the isolation property use agudhu to prevent the conflict in database update the transaction are isolated from other user and serialized to prevent the conflict in database update la muranbaadu yerpadum bodhu the transaction are isolated from other user and serialized so transaction தனியா பிரிச்சு வச்சுக்கிறாங்க மற்ற யூசர் கிட்ட இருந்து திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அதுக்கு பேரு டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி ஸோ டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி அப்படின்னா என்னன்னா டு ப்ரிவென்ட் த கன்ஃபிளிக்ட் இன் டேட்டாபேஸ் அப்டேட் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் அதர் யூசர் அண்ட் சீரியலைஸ்டு திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டிகிரி ஆஃப் கன்சிஸ்டன்சி டியூரபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த சிஸ்டம்ஸ் அபிலிட்டி டு ரிகவர் all committed transaction during the failure of storage or the system so durability na enna paarenga durability is defined as the system's ability to recover all committed transaction
ட்யூரிங் தி ஃபெயிலியர் ஆஃப் ஸ்டோரேஜ் ஆர் தி சிஸ்டம். ஸோ டிரான்சாக்ஷன் ஃபெயிலியர் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த டியூரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங். கன்கரன்சி கண்ட்ரோல் அண்டு லாக்கிங் இட் இஸ் த டிபிஎம்எஸ் மெக்கானிசம் யூஸ்ட் ஃபார் டேட்டா ஷேரிங். கன்கரன்ஸ் கண்ட்ரோல் அண்டு லாக்கிங்னா என்னன்னா டிபிஎம்எஸ்னுடைய ஒரு மெக்கானிசம் தான். எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டேட்டா ஷேரிங்க்கு யூஸ் ஆகுது. டேட்டா ஷேரிங் வென் த சேம் டேட்டா இஸ் ஷேர்டு அமாங் மல்டிபிள் யூசர்ஸ் ப்ராப்பர் அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் நீடட் அண்டு ப்ரிவிலேஜ் ஆஃப் சேஞ்சிங் த அப்ளிகேஷன் டேட்டா ஐட்டம் இஸ் கண்ட்ரோல்டு த்ரூ லாக்கிங். வென் த சேம் டேட்டா இஸ் ஷேர்டு அமாங் மல்டிபிள் யூசர்ஸ் ஒரே டேட்டாவை நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர் அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் நீடட் அண்டு ப்ரிவிலேஜ் ஆஃப் சேஞ்சிங் த அப்ளிகேஷன் டேட்டா ஐட்டம். அப்படின்னா ப்ராப்பரான ஒரு அக்சஸ் கண்ட்ரோல் தேவைப்படும் இல்லைங்களா. டேட்டா சேஞ்ச் பண்றதை தடுக்கணும், அப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா லாக்கிங் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம், த்ரூ லாக்கிங். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரோடக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் கீஸ் பார்க்கலாம் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அடைந்தே திருவோம். நன்றி.